ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மிலினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினோராம் தேதி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஷ் மோட்டில் அப் ட்ரெண்டில் வர்த்தகமானது மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணது பதினோராம் தேதி திங்கட்கிழமை வர்த்தகத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது பதினாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலுன்ற புள்ளியில் ஆனது அதிகபட்சம் பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு லோ பதினாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு க்ளோஸ் ஆகும் பொழுது நல்ல ஒரு லெவல் பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு புள்ளியில் க்ளோஸ் ஆகிருக்கும் இப்போ சார்ட்டில் போயிட்டு அடுத்த நாள் வர்த்தகத்துக்கு என்ன லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இதில் ஆல்ரெடி ரெண்டு லைன் ட்ரா பண்ணேன் இது வந்து நேற்று வந்து திங்கட்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்காக போன வீடியோவில் போட்டது நம்ம ப்ரிடிக் பண்ண மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நேத்தினுடைய லெவல் என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் பதினாலாயிரத்தி நானூறை கிராஸ் பண்ணது அப்படின்னா புதுசாக பொசிஷன் எடுக்கிறவங்க எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் பதினாலாயிரத்தி நானூறை க்ராஸ் பண்ணி இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளிகள் கிட்டே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு உள்ள பொசிஷனில் என்டர் ஆனவங்கலாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு பொசிஷனை ஹோல்டு பண்ணுங்கள் மார்க்கெட் புல்லிஷ் மோடில் இருக்கிறதால இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போது வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸை நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறுக்கு பக்கத்தில் இருக்கிறதால அடுத்த லெவல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின்பார் தான் போட்டிருக்கு இதில் வந்து செல்லிங் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் மறுபடியும் பையர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து க்ளோஸிங் நல்ல ஒரு ஹை லெவலில் முடிச்சிருக்காங்க அப்போது வரக்கூடிய அடுத்த நாட்களுக்கு என்ன லெவல்ஸ் வச்சுக்கலான்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு முப்பது புள்ளிகள் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம் மார்க்கெட் இதை கிராஸ் பண்ணும் பொழுது பதினாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஒரு பதினாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி எப்படி வேரியாச்சுன்றது தெரியும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் பொழுது நல்ல ஒரு கேப் அப் பேட்டன் போட்டது இப்போ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு நேற்றைய க்ளோஸிங் இது அதில் இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் அது இல்லாமல் நல்ல ஒரு ஹையெஸ்ட் பாயிண்ட்டை இன்றைக்கி டச் பண்ணது அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுது ஒரு ஒன்று இல்லைனா ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தடவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணது இங்கே ஒரு தடவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணது அதற்கப்பறம் ரெண்டு மணிக்கு மேலே அந்த ஓப்பனிங் லெவலில் வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து மேலே முடிஞ்சிருக்கோம் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸு நிஃப்டி பேங்க் பார்க்கலாம் நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு நிஃப்டி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது நிஃப்டி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை மற்றும் ப்ரீவியஸ் டேவோட லோ ரெண்டையுமே பிரேக் பண்ணிடுச்சு காலையில் வர்த்தகத்திலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட்டு அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணது அதுக்கப்புறம் ஒரு ஃபால் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேவோட லோவையும் வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சைடுவேஸ் ட்ரேடிங் அப்போது டெய்லி சார்ட் பார்க்கலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதனுடைய சார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு மூன்று ட்ரேடிங் டேல எந்த விதமான மூவுமே இல்லாமல் ஒரு சைடு வேஸில் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது ரிசல்ட்டு சீசன் வர்றதால பேங்கினுடைய ரிசல்ட் வரும்பொழுது அதற்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போது நேத்தியினுடைய ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்ட்டு இருக்கிறதால ஒரு முந்நூறு புள்ளிகள் நமக்கு கேப் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுன்ற லெவலை தாண்டும் போது மட்டும் பேங்க் நிப்டியில் பொசிஷன் எடுங்க ஸ்டாப்லாஸ் லெவல் இந்த க்ரீன் கேண்டிலினுடைய டாப்பு முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் நாஸ்டாக் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளிகள் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ட்ரேட் ஆனது ஏஷியன் மார்க்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவ் கிடையாது ஆனால் இந்தியன் மார்க்கெட் மட்டும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இன்றைக்கி வர்த்தகமானது குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியன் மார்க்கெட்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னே சொல்லலாம் நிக்கே வந்து ஜனவரி எட்டாம் தேதியினுடைய புள்ளி மற்றபடி மற்ற மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய ஏற்றமெல்லாம் கிடையாது ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு இருபத்தெட்டு புள்ளிகள் சரிஞ்சு இப்போ வர்த்தகமாக இருக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் போடுவேன் பார்த்துட்டு வர்த்தகத்தில் இறங்குங்க முக்கியமான நிகழ்வுகள் திங்கட்கிழமை நடந்தது பார்க்கலாம் நிஃப்டி நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளிகளும் சென்செக்ஸ் நானூற்றி எண்பத்தி ஏழு புள்ளிகளும் உயர்ந்து மார்க்கெட் முடிஞ்சது பேங்க் நிஃப்டி அதற்கு ஆப்போசிட்டாக எண்பத்தஞ்சு புள்ளிகள் குறைந்து முடிஞ்சது இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் இல்லாமயே ஒரு டெக் செக்டர் அதாவது டெக் ரேலின்னு சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய ரிசல்ட் டிசிஎஸ் இன்றைக்கி முதன் முதல்ல வெளிவந்தது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததால டெக் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ரேலி ஆகிட்டு இன்றைக்கி நிஃப்டியை மேலே எடுத்துகிட்டு போனது பேங்க் இன்னும் சப்போர்ட் பண்ணலை கோல்டு ஃப்யூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளி ரெண்டு எட்டு சதவிகிதம் அதிகரித்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறுங்கிறது பத்து கிராம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வர் ஒரு சிறிய அதிகரிப்பு புள்ளி ஆறு ஒரு சதவிகிதம் அதிகரித்து அறுபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றுங்கிறது ஒரு கிலோ அளவுக்கு ட்ரேட் ஆகிட்ருக்கு டிசிஎஸ்சின்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி பம்பர் ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம் இவர்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சுமார் எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க டிசம்பர் முடிவடைந்த காலாண்டில் இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு சதவிகிதம் ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு அப்படின்ற நியூஸ் சொன்னதால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆனது இதை தொடர்ந்து அடுத்தது இன்ஃபோசிஸ் HCL டெக்னாலஜி விப்ரோ இந்த மூன்று கம்பெனியும் ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்கிறதால இதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி மாதிரியே அந்த கம்பெனிஸும் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஹையில் வர்த்தகமாயிட்டிருக்கு பாரதி ஏர்டெல்லும் இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி ஸ்டாக் வந்து இன்றைக்கி அதிகபட்சமாக வர்த்தகமானது அதற்கு காரணம் வந்து இவர்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கிடைக்க கிடைச்சிருக்கிறதால இதனுடைய மதிப்பு அதிகரித்து வர்த்தகமானது GNA Axles 8 சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது ப்ராஃபிட் சுமார் இருபத்தி புள்ளி ஆறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் Motor இன்னைக்கு க்ரீனில் வர்த்தகமானது எல்ஐசி டிவிஎஸ் மோட்டோரின்னுடைய பங்குகளை ஆறு புள்ளி நாலு ஆறு சதவிகிதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கு இதற்கு முந்தைய நிலையில பார்த்திங்கன்னா நாலு புள்ளி எட்டு ஏழு சதவிகிதம் வச்சுருந்தாங்க இப்போ அடிஷ்னலாக இந்த பங்குகளை வாங்கியிருக்காங்க ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் குஜராத் மெட்ரோ ரெயில் கார்பரேஷன் அதுகிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்திருக்கு ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இன்றைக்கி அஞ்சு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனி பர்பாட்டி கோல்டம் ட்ரான்ஸ்மிஷன் கம்பெனி அப்படின்ற கம்பெனியில் இருக்கக்கூடிய எழுவத்தி நாலு சதவிகித ஸ்டேக்கை இன்னைக்கு வந்து சேல் பண்ணாங்க இதன் மூலியமாக இந்த கம்பெனிக்கு கிடைத்த வருவாயை இவர்கள் கடன் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க சுமார் பதிமூணாயிரத்தி நூறு கோடியை கடன் குறைஞ்சிருக்கு ஆறு சதவிகிதம் கடன் குறைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க டாடா ஸ்டீல் நல்ல புல்லிஷ் மோல் இருக்கிற ஸ்டாக் இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வச்சிருக்கிறவங்க உடனே பேனிக்காக வேண்டாம் கண்டிப்பாக இதில் ஒரு ரேலி இன்னும் அப் சைடு இருக்குது இன்றைக்கி ரெண்டு சதவிகிதம் குறைந்து வர்த்தகமானது வேதாந்தா ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு வந்து ஒரு சரிவு அதற்கு காரணம் கம்பெனி வந்து ஒரு டென் பர்சன்ட் வந்து கிட்ட இருந்து பை பண்ணுறாங்க ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா அதனுடைய மதிப்பு வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட பன்னெண்டு சதவிகிதம் குறைந்து ஃபிக்ஸ் பண்ணதால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ரெட்டில் ட்ரேடாச்சு நூற்றி அறுபது ரூபா அப்படின்ற மதிப்பில் வந்து பை இருக்காங்க ஓப்பன் ஆஃபர் உஜாஸ் எனர்ஜின்ற கம்பெனி மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனி வந்து ஆல்ஃபா லியோன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இந்த உஜாஸ் எனர்ஜியில் ஸ்டேக்கு பை பண்ணியிருக்காங்க போடால் கெமிக்கல்ஸ் நாலு சதவிகிதம் குறைந்து வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்கள் வந்து ஒரு அமால்க மிஷனில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதற்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி வசந்ததா ந நகரி ஷகாரி பேங்க் அப்படின்ற பேங்கை அதனுடைய லைசன்ஸை இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணாலும் இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட்டர்ஸ்க்கு ஃபுல் பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பையர்ஸாக இருந்திருக்காங்க ஒன்பதாயிரத்தி அறநூறு கோடி பையிங் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி செல்லிங் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி செல்லர்ஸு செல்லிங் அதிகமாகவும் பையிங் கம்மியாகவும் நடந்தது இண்டியன் இண்டிசர்ஸ் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு உச்சத்தில் இருந்தாலும் மிக்சடாக இருந்தது அதற்கு காரணம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் அதிகரிச்சதுக்கு உண்டான முக்கியமான காரணம் டெக் செக்டர் மூன்று புள்ளி மூன்று ஒன்று சதவிகிதம் இன்றைக்கி டெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டை நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போனது அதே தொடர்ந்து ஃபார்மா ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சத சதவிகிதம் கிட்ட அதிகரித்தது இதில் குறைந்து வர்த்தகமான ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மீடியா மற்றும் மெட்டல் ஸ்டாக்கு அது இல்லாமல் ஆட்டோமொபைல் செக்டர்லேயும் ஒரு ரேலி தெரியுது குவார்டர்லி ரிசல்ட்டில் எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதால அதில் ஒரு கருன்னு வச்சுக்கோங்க டாட்டா மோட்டார்ஸ் இன்றைக்கே ஒரு அருமையான அப்ட்ரெண்டை கொடுத்தது டாடா Motors, Maruti சுசுகி அசோக் லேலண்ட் HR Motors, Escorts, இந்த மாதிரி அஞ்சு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அதில் சார்ட் பார்த்து நீங்கள் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாங்கி வச்சோம் அப்படின்னா ரிசல்ட் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஜம்ப் உண்டான வாய்ப்பு இருக்கு சார்ட் பாருங்க சார்ட் பார்க்காம என்டர் ஆகாதீங்க அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக்கு just இப்போ சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகரித்து Tech Rally ரேலி இன்றைக்கின்றதால் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ எல்லா ஸ்டாக்ஸும் நாலுலேருந்து ஐந்து சதவிகிதம் கிட்டே அதிகரித்து வர்த்தகமானது ரிலையன்ஸ் எப்போயுமே ஆக்டிவாக வர்த்தகமாகும் பட் இருந்தாலும் அது புல்லிஷ் மோட்டில் வரலை வீக்காக தான் ஸ்டாக் இருக்குது இப்போ என்டர் ஆக வேண்டாம் டாப் கெய்னர்ஸ் இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டோர்ஸ் எஸ் டெக் இன்ஃபோசிஸ் விப்ரோ அது இல்லாமல் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஹெச்டிஎஃப்சி வந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு வந்து ஒரு மூன்று சதவிகிதம் அப்மும் கொடுத்துருக்கு டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் பஜாஜ் ஃபின்சர் பஜாஜ் ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் மற்றும் லார்சன் இதெல்லாம் வந்து இன்னைக்கு குறைந்து வர்த்தகமான ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்கு டாடா மோட்டோர்ஸ் இருக்கு ஹெசிஎல் டெக்னாலஜி இன்ஃபோசிஸ் விப்ரோ பாருங்க இந்த ஒரு நாலு ஸ்டாக் வந்து நிறைய இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அதனால் நாளைக்கு வர்த்தகத்தில் வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தானி சர்வீசஸ்ன்ற கம்பெனியும் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணது ஃபிஃப்டி டூ வீக் லோவில் புதுசு நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி எந்த கம்பெனியும் இல்லாததால் அதை இதில் நான் போடலை ப்ரைஸ் மூமெண்ட் நல்லா கொடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மறுபடியும் டாடா மோட்டார் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ அதே தான் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி சிங்கிள் ஹேண்டடாக வைஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் மற்றும் டெக் செக்டரால் இன்றைக்கி அதிகரித்தது அதற்கு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி எல்லா நம்ம டைட்டில்லையுமே இருக்கும் வால்யூம் ஷாக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஓடோஃபோன் எஸ் பேங்க் டாடா மோட்டார்ஸ் பிஎன்பி விப்ரோ இதெல்லாம் வால்யூம் அதிகமாக ட்ரேடான ஸ்டாக்ஸ்ஸு ஸ்பிளிட்டு ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுக்குற கம்பெனி எஸ்விபி குளோபல் பதினாலாம் தேதி எக்ஸ் ஸ்பிளிட் டேட்டு டிவிடன் கொச்சின் ஷிப்யார்டு பதிமூன்றாம் தேதி டிசிஎஸ் பதினாலாம் தேதி ஜென்சார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மெனான் மூன்றாம் தேதி எக்ஸ் டிவிடன் டேட் இருக்குது குவார்டர்லி ரிசல்ட் சீசன் அப்படிங்கிறதால பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் பாருங்கள் இதை ஒரு தடவை பாஸ் பண்ணி பாருங்கள் முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் இருக்கிற நாளைக்கு அதை விட்டால் மற்றதெல்லாம் பென்னி ஸ்டாக்ஸ் தான் இதில் இருக்குது கர்நாடகா பேங்க் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது பேங்கிங் செக்டரில் டாட்டா எலக்சி சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்குது இதில் ஒரு ஐவேங்க நல்ல ப்ராஃபிட் டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ் இன்றைக்கி நல்ல ஒரு அப்பு கொடுத்தது டாட்டா எலெக்சியும் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் இன்றைக்கே ஒரு நாலு சதவிகிதம் கிட்டே ரேலி ஆகிருக்கு வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம் பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணுறத ஒரு ஷார்ட் டர்முக்கு எடுக்கலாம் பட் இதில் ஸ்டாக்ஸ் ஒன்றும் ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம் சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே டயர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டில் போட்டிருந்தாலும் எண்பத்தி ஆறு ரூபாயை தாண்டும் போது தான் ஒரு பிரேக் அவுட் நடக்கும் சாகர் சிமெண்ட் சாகர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் லெவல்ஸ் இருக்குது இன்னும் மல்டிப்புள் லெவல்ஸ் இதை பிரேக் பண்ணணும் அதனால் என்டர் பண்ண வேண்டாம் ஃபைவ் பைசா கேபிட்டல் இதுவும் பார்த்திங்கன்னா சார்ட் அந்தளவு வந்து ப்ராமிஸிங்காக இல்லை அப்போது தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜில் நமக்கு எதுவுமே சார்ட் நல்லா இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் இல்லை அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ்லேயும் முக்கியமான கம்பெனிஸ் எதுவுமே இல்லை எல்லாம் பென்னி ஸ்டாக்ஸ் தான் அதனால் இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டாக்ஸ்ட்டு வாட்சுக்கு போயிடலாம் இப்போ நாளைக்கு வர்த்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டாக் வந்து டாட்டா கன்சியூமர் ஒரு நல்ல புதிய அப் கிடைக்கிது அருமையான ஸ்டாக் லாங் டேர்மில் டிஃபென்சிவ் ஸ்டாக்கு ஹோல்டு பண்ணுறது பண்ணுங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அல்லது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டவுன்லேயும் வாங்கலாம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மார்க்கெட்டில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க சிம்பிளாக ஒரு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களால் பதினஞ்சு சதவிகிதம் வருடத்திற்கு லாபம் பார்க்க முடியும் ஆனால் ஸ்ட்ரிக்டாக லாஸ் மெயின்டைன் பண்ணணும் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி கீழே கேண்டில் விழும்பொழுது அந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு தயங்கக்கூடாது இப்போது இந்த ஸ்டாக் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ப்ரீவியஸ் லெவலான ஆறுநூற்றி பதினாறு ரூபாயை பிரேக் பண்ணி கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்றிருக்கு ஒரு மூன்றுரூபா கேப் வச்சுக்கலாம் ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்றத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கோங்க இதை பிரேக் பண்ணி மேலே போகும்பொழுது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுங்கள் இதில் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாக் இந்த லெவலை தட்டும் பொழுது எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு வாரம் ஒரு மாதம் மூன்று மாதம் இந்த மாதிரி இந்த லெவல்ஸ் வரும்பொழுது பார்க்கலாம் இப்போது ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த ஸ்டாக் தாண்டும் பொழுது அடுத்த டார்கெட் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஹோல்டு பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் ஒரு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸ்டாக் மேலே போக போக அஞ்சு அஞ்சு ரூபாயா ஸ்டாப் லாஸையும் மேலே ஏற்றிக்கிட்டே போகிறது தான் ட்ரெய்லிங் லாஸ் ஒரு நேயர் கேட்டிருந்தாரு ஸ்டெயிலி ட்ரெயிலிங் ஸ்டாப்லாஸ்னா என்னன்னு கேட்டிருந்தார் பங்கு மேலே போகும்போது விற்கிறதா வேண்டாமல் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் பங்கினுடைய விலை இப்போ எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு இருபது ரூபா வந்து கீழே ஸ்டாக்கினுடைய விலைக்கு தகுந்த மாதிரி நூறுரூபா ஸ்டாக்காக இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா டேஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள் ஐநூறுரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்காக இருந்தால் ஒரு இருபது ரூபாய் கேப் வச்சுக்கங்க இருபது ரூபாய் கேப்பில் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டாக்கினுடைய மதிப்பு மேலே போக போக உங்களுடைய ஸ்டாப் லாஸையும் மேலே இருபது ரூபாய் அந்த இருபது ரூபாய் கேப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மேலே போயிட்டு கீழே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்லேயே நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதுதான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டாடா கன்சியூமர் பார்த்துட்டோம் இதில் டாடா குரூப்லேயே இன்னொரு ஸ்டாக் வந்து டாடா மோட்டோர்ஸ் டாட்டா மோட்டோர்ஸ் டெட் ரிடக்ஷன் பிளான் டெட் இல்லாத கம்பெனியாக கூடிய விரைவில் வருவோன்ற நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய பிஸ்னஸ் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஜேஎல்ஆர் சேல்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நியூஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கேண்டில்னுடைய சைஸை பாருங்கள் இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா போயிருக்கு அப்போது இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத வந்து ஒரு லெவலாக வச்சுக்கோங்க க்ராஸ் பண்ணும் பொழுது ஜாக்கிரதையாக என்டர் ஆகுங்க ஏன்னா ஒரே நாள்லேயே முப்பது ரூபா அப்மு கொடுத்துருக்கு ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிக்டாக ரூபான்றதை வச்சுக்கணும் டெக்ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ வாங்கலாம் இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் இன்றைக்கி ஒரு பாருங்கள் ஒரு பெரிய கேப் அப் இதற்கு காரணம் வந்து டிசிஎஸினுடைய ரிசல்ட்டு டிசிஎஸ் ரிசல்ட் நல்லா வந்தால் எப்போயுமே இன்ஃபோசிஸ்லேயும் சிஎல் டெக்னாலஜிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனுடைய தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு கேப் அப்பில் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதுக்காக வெயிட் பண்ணுங்கள் எண்பதை கிராஸ் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் அன்னைக்கு இந்த ஸ்டாக்கினுடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சது அப்படின்னா ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழுங்கிறத ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு வெளியில் வந்துடணும் பட் லாங் டர்முக்கு நான் இதை வச்சுக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதில் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு கீழே ஸ்டாப்லாஸ் எப்போல்லாம் இந்த ஒரு ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் கரெக்டாகுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டே இருங்க எது வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் சார் அப்படின்னா லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறவர்களுடைய லெவல் டூ ஹண்ட்ரடே மூவிங் ஆவரேஜ் டூ டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணுற வரைக்கும் தான் வாங்கணும் ஒன்ஸ் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணிடுச்சுன்னா லாங் டேர்ம்க்கு வச்சுருக்கிறவங்க வைண்டப் பண்ணிவிட்டு வெளியில் வரணும் மீடியம் டர்முக்கு நான் வச்சுக்கிறேங்க சார் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க மூவிங் ஆவரேஜ் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக் இன்ட்ராடேயில் வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு வேணுன்னா ஸ்பெஷலைஸ்டாக நிறைய டூல்ஸ் இருக்குது நான் கூட நிறைய சார்ட்டு பேட்டர் இருக்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது வந்து இது பேசிக்காக ஆகிறவர்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜை வச்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து அந்த அளவுக்கு லாஸ் ஆகாமல் உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்டும் பண்ணலாம் நல்ல லாபமும் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பார்த்தோம் ஹெசிஎல் டெக்னாலஜி பார்க்கலாம் ஹெச்சிஎல் டெக்னாலஜியும் இன்றைக்கி அதே சேம் பார்த்திங்கனா டிட்டோவாக இருக்கும் இன்ஃபோசிஸ் மாதிரி டிட்டோவாக இருக்கும் இதில் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி நீங்களே கொஞ்சம் லெவலில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் லெவல் டுவெண்ட்டி டே மூவிங் அவரேஜ் மெயின்டென் பண்ணிக்கிங்க விப்ரோவும் பாருங்கள் எல்லா சார்ட்டும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்த சார்ட் மாதிரியே இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் டெக்ஸ்ட் எல்லாம் மூவ் ஆகிருக்கு ரிசல்ட் வரும்பொழுது கொஞ்சம் மாறுதல் படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது மூணில் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்னு வாட்ச் பண்ணுங்கள் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பஜாஜ் எலக்ட்ரிக் பாருங்கள் அருமையான கம்பெனி பஜாஜ் எலக்ட்ரிக் இன்னைக்கு ஒரு அருமையான அப்மு கொடுத்துருக்கு பாருங்கள் ரெண்டு கேண்டில் சைஸ் பாருங்கள் நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எழுநூற்றி ஒம்பது ரூபாயில் இருக்குது ஒரு மூணு ரூபா இல்லைனா நாலு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபா கூட வச்சுக்கலாம் ஏழ்நூற்றி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிறத ஒரு லெவலாக வச்சுக்கோங்க ஏழ்நூற்றி பதினஞ்சை தாண்டினது அப்படின்னா எழுநூற்றி முப்பது போகிறதுக்கு உண்டான சார்ட் பாருங்கள் அருமையாக தெரியுது அதே மாதிரி லாஸ் லெவல் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ரொம்ப கேப்பில் கீழே இருந்ததுன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பாருங்கள் ப்ரீவியஸாக எந்த டாப் அடித்ததோ அதை ஸ்டாப்லாஸ்ஸாக நம்ம வச்சுக்கலாம் ஆறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறத ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு இதை வாட்ச் பண்ணுங்கள் டிஸ்க்ளைமாக மணி மார்க்கெட் மில்லியனர்ன்ற யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களெல்லாம் நீங்கள் ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் உண்மையாலுமே வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பணம் உங்கள் ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி சார்ட் பார்த்து லெவல் பார்த்து நீங்கள் உள்ளே இறங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மிலினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்